மலை நின்ற பின்பும் தூரல் போல அது நகரின் மிக பிரபலமான ஹோட்டல். பலரும் விரும்பி செல்லும் ஓரிடம். காரணம், அங்கிருக்கும் ஊழியர்களின் அன்பான கவனிப்பு மட்டுமல்ல, அதிக வெளிச்சமில்லாத கண்ணை கவரும் நிறங்களிலான விளக்குகளும் நெருக்கடி இல்லாத விதமாக அமைக்கப்பட்டிருக்கும் சுத்தமான வட்ட மேசைகளும் அதை சுற்றி இருக்கும் இருக்கைகளும் மனதை இதமாக்கும் மெல்லிய இசையும் இன்னும் நாசியை துளைக்காத நறுமணமும் என்று ஆயிரம் சொல்லலாம். துவாரகா அந்த ஹோட்டலின் உள்பக்க மேசையொன்றை முன்பதிவு செய்திருந்தால் குறிப்பிட்ட நேரத்தை விட அரை மணி நேரம் முன்னதாகவே அங்கு சென்று விட்டாள். தனக்கான இடத்தில் அமைதியாக அவள் அமர்ந்திருந்த போதும் அவள் உள்ள மட்டும் அமைதியாக இருக்கவில்லை. இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. கண்கள் அங்கமிங்கும் அலை பாய்ந்த வண்ணம் இருந்தன. 15 வருடங்களின் பின் அவனை மீண்டும் நேரில் பார்க்க போகிறாள். ஆனால் அவனோ முதன் முதலாக அவளை இப்போதுதான் பார்க்க போகிறான். படபடப்பாகத்தானே இருக்கும். அவன் தான் நிரஞ்சன். துவாரகா அவன் மேல் கொண்ட ஒரு தலை காதலுக்கும் 15 வருடங்களாகின்றன. கால சக்கரம் வேகமாகத்தான் சுழல்கின்றது. 15 வருடங்களுக்குள் எத்தனை மாற்றங்கள் வாழ்க்கை எதிர்பார்க்காத பல விடயங்களை எதிர்பார்க்காமலே கொண்டு வந்து சேர்க்கிறது. துவாரகா உயர்தரத்தில் படிக்கும் போது ஆங்கில பாட மாலை நேர வகுப்பொன்றைதான் நிரஞ்சனை முதல் முதலாக பார்த்தாள். அனைவரிலும் அவன் தனியாக தெரிந்தான். அவனது கம்பீரமும் பணிவும் அடக்கமும் அறிவும் என்றுமே எல்லாமே அவளை கவர்ந்தது. அவன் வித்தியாசமானவன் தான். நிரஞ்சன் தன்னை பார்த்துவிடக் கூடாதா என்று ஏங்கியவள் அவள் மட்டுமல்ல, அவன் பார்வை தன் மீது விழுந்துவிடக் கூடாதா, அவன் மனதில் தன் முகம் பதிந்துவிடக் கூடாதா என்று அந்த வகுப்பில் இருந்த மாணவிகள் அத்தனை பேரும் ஒரு முறையாவது எண்ணியிருப்பார்கள். அந்த அளவுக்கு அவனை எல்லோருக்கும் பிடிக்கும். அவன் வசதியான குடும்பத்து வாரிசு. அதனாலேயே அத்தனை ஆடம்பரமான அழகான பெண்களை தாண்டி வெறும் இறப்பர் சிறப்புகளோடு எந்த அலங்காரங்களும் இல்லாமல் வகுப்பின் ஓர் மூலையில் இருக்கும் இருக்கையை எப்போதும் தேடி போகும் துவாரகாவை அவன் பார்க்க போவதில்லை என்றே அவளுக்கு தோன்றும். ஆனாலும் பார்த்துவிட மாட்டான என்ற ஏக்கம் அவள் மனதில் ஆழத்தில் எப்போதும் இருந்தது. அவன் அறியாத வண்ணம் அவனை பார்ப்பதும் அவன் செயல்களை ரசிப்பதும் அவன் பெயரை கையில் பயிற்சி புத்தகங்களிலும் எழுதி பார்ப்பது அவனை பற்றிய கவிதை எழுதி குவிப்பதும் என்று அவன் மீதான காதலை தனக்குள்ளேயே கொண்டாடினாலும் வெளியே தெரியாமல் மறைத்தார் துவாரகா. சில நேரங்களில் ஆசிரியர் கேட்கும் கேள்விகளுக்கு எழுந்தின்ற பதில் சொல்லும் போது அவன் பார்க்க மாட்டானா என்று உள்ளம் கிடந்து தவிக்கும். ஆனாலும் அவன் பார்த்தால் பிழையாக பதில் சொல்லிவிடுவோமோ என்று பயமாகவும் இருக்கும். பார்க்க வேண்டும் என்று ஒரு புறமும் பார்க்க கூடாதென்று மறுபுறமும் அவள் பேதை உள்ளம் தடுமாறும். ஆனால் அவனோ யாரையுமே திரும்பி பார்க்காமல் எதையோ எழுதி கொண்டிருப்பான். அதனாலேயே அவளுக்கு அவனை இன்னும் இன்னும் பிடிக்க ஆரம்பித்தது. நாட்கள் செல்ல செல்ல நிரஞ்சன் மீதான ஒருதலை காதல் துவாரகாவின் ஆள் மன ஏக்கமாய் பதிந்து போனது. அந்த உணர்வு அடிவயிற்று வீட்டிலிருந்து பிரகவாகம் எடுத்து நெஞ்சை பிழிந்து நாசி துவாரங்களை எரித்து கொண்டு அடிக்கடி பெருமூச்சாய் வெளியேறியது. பெருமூச்சின் சத்தம் நிரஞ்சன் என்ற அவன் பேராகவே அவள் காதுகளில் ஒலித்தது. அவனை பார்ப்பதற்காகவே மாலை வகுப்பு செல்லும் வீட்டின் சியானாள் துவாரகா. நிரஞ்சன் ஒரு நாளும் வகுப்புக்கு வராமல் இருந்ததே இல்லை. மாதங்கள் 5 கடந்திருக்கும் திடீரென்று ஒரு நாள் நிரஞ்சன் வகுப்புக்கு வரவில்லை. அன்றைய நாள் முழுவதுமே முள்ளின் மேல் அமர்ந்திருப்பவளை போல் அமர்ந்திருந்தாள் அவள். இப்போது வந்து விடுவான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துவிடுவான் என்று தவிப்போடு அடிக்கடி வாசலை பார்த்த வண்ணம் இருந்தாள். அவன் வரவில்லை. இனி அடுத்த வகுப்பு அடுத்த வாரம் என்பதால் அவனை மீண்டும் பார்ப்பதற்கு அவள் ஒரு வாரம் காத்திருக்க வேண்டும் என்ற தவிப்போடு காத்திருந்தாள். அடுத்த வாரம் ஆவலோடு வகுப்புக்கு சென்றவளுக்கு அன்றும் ஏமாற்றம் தான். அவன் வரவில்லை. யாரிடமும் கேட்க முடியாது. எதற்கு என்று கேட்டு கேலி செய்வார்கள். அப்படி கேட்டாலும் அவள் மனக்காதலை அவர்களிடம் சொல்லிவிடவா முடியும்? அதற்கும் நிச்சயமாக கேலிதான் செய்வார்கள். துடப்பக்கட்டைக்கு பட்டு குஞ்சம் கேட்கிறதா என்று சொன்னாலும் சொல்வார்கள். அவள் கணிப்பின்படி பெரும்பாலும் அவர்கள் அப்படி சொல்லக்கூடியவர்கள் தான். அதனால் யாரிடமும் சொல்லவும் அவள் விரும்பவில்லை. ஊமை பெண் கண்ட கனவு போல தான் அவள் காதலும். நிரஞ்சனே கேட்டுவிட்டால் கூட சொல்ல முடியாத காதல் அவளுடையது. ஏழ்மையும் வீட்டு சூழ்நிலையும் ஒரு காதலில் கால் வைக்கும் அளவுக்கு அவளுக்கு தைரியம் சுதந்திரமும் வழங்கியிருக்கவில்லை. வாரங்கள் மாதமாகியும் அவன் வரவில்லை. ஆனாலும் ஓர் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாள் துவாரகா.